ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோல்டு கவரிங்கில் இருக்கக்கூடிய தாலி உருக்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டே வந்து 200 ருபீஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினருமே போடுற லெவலுக்கு எல்லா டிசைன்லேயுமே வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன பேட்டர்னில் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து தாலி உருக்கள் தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும், ஃபிக்ஸடாக இருக்காது. இப்போ இவ்வளோ அழகாக, அதாவது தங்கத்தையும் மிஞ்சிற லெவலுக்கு வந்து பல பலன்னு தக தகன்னு மின்ற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு 20 வருஷமாக இந்த ஷாப் இருக்குது. SS கோல்டு கவரிங் தான் இந்த ஷாப். வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாரங்கபாணி கோவில், அந்த சாரங்கபாணி கோவில் நியர்பை இருக்குது. சாரங்கபாணி கோவில் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கால் மண்டபம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சீட்லேயே வந்து SS கோல்டு கவரிங்னு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு, அதாவது வந்து ஒவ்வொரு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு 6 மந்த் வரையிலும் வாரண்டி உண்டு. அதுக்கு பிறகு வந்து 6 மந்த்துக்கு பிறகு வந்து இதை வந்து ரீபாலிஷும் பண்ணிக்கலாம். அல்லது இதை கொடுத்துட்டு நீங்கள் வேறு பொருள் வாங்கணுன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு செட்டு எடுக்கிறீங்கன்னா அதை வந்து திரும்ப வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து எடுத்து பாங்க. இப்போ இது பார்க்குற எல்லா பொருளுக்குமே வந்து அது மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து ரீவேல்யூ கொடுக்குறாங்க. பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ தனித்தனியாக காட்டுறீங்களே, இதெல்லாம் கோக்கறதுக்கு தாலி செயினும் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அடுத்து வந்து தாலி செயின் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த தாலி செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்பில் எல்லா டிசைனும் இருக்குது. இது வந்து தின்னாக இருக்கிறது வந்து 350 அந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் திக்காக நல்லா ஹெவியாக இருக்கிறது வந்து 450-400 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இதில் இந்த டிசைனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணி வாங்கிக்கிங்க. முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குற ஒரு கால அவகாசம்னு இருக்குது. இதை பார்த்து ஒரு 6 மந்த்து கழித்து வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய சேல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போயே வந்து இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனேயே இந்த பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரடு பேட்டர்ன், சரடு தின்னாக இருக்கிற செயின்லாம் வந்து 350 ருபீஸ் வரும். இது தாலி செயினாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்க முடியாதவங்க வந்து ரெகுலர் யூஸுக்குமே போட்டுக்கலாம், ரெகுலர் யூஸாகவும் போட்டுக்கலாம் இந்த செயினை தாலி செயின் இல்லாமல். அல்லது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து தாலி செயினாகவும் போடுறாங்க, டாலர் கோத்தும் போடுறாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டாலர் கலெக்ஷன்லாம் போடுறேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கவரிங்கில் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செயினோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு தாலி செயின் எந்த லெவலுக்கு லென்த்தாக இருக்குமோ, அதாவது வந்து எல்லா செயினுமே வந்து 24 இன்ச் அளவுக்கு லென்த் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராகவே போட்டே இருந்தாலும் உங்களுக்கு 6 மாதம் வரையிலும் லைஃப் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இந்த செயின்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை பார்த்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் சில ஐட்டம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து அதாவது வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம், பவுன் செயினோட ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக போடணும்னு நினைக்கிறவங்க கூட இது மாதிரி நிறைய விரும்பி வாங்குகிறாங்க. இது வந்து மூணு பேட்டர்னும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டில் இருக்குது. இது தாலி செயின் பர்பஸ்க்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்கோ செயின், முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பட்டை செயின், பட்டை செயின்லேயே வந்து கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்குது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் போடுற லெவலுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துருவம், இந்த டிசைன் பேர் வந்து துருவம்னு சொல்கிறாங்க. அழகாக வந்து ஒரு சின்ன ஓவல் ஷேப்பில் உள்ளே வந்து பால் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த செயின் பேர் தெரியலையேன்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து ஷேர் பண்ணலாம், அல்லது துருவம் செயின் வேணும், அந்த செயினில் வந்து எனக்கு வேணும்னு கேட்டாலுமே அவங்க வந்து ஈஸியாக வந்து கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த செயின் வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்து தெரிஞ்ச ஒரு டிசைன் தான். நிறைய பேர் வந்து இதை கோதுமை செயின்னும் சொல்லுவாங்க, விளக்கு மூக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஊர்களில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேர்னு பார்த்திங்கன்னா விளக்கு மூக்கு செயின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லதா செயின்னு சொல்கிறாங்க. லதா கட்டிங் இருக்கிறாப்புல ஒவ்வொரு செயினுக்கு வந்து ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. நான் வந்து இது வந்து பாக்ஸ் பேட்டர்ன்லேயும் இருக்குது, பாக்ஸ் செயின்னாலும் ஓகே, லதா கட்டிங், லதா கட்டிங்னு இதை சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கோல்டு கவரிங். அடுத்து வந்து இந்த ஒரு செயினும் பார்த்திங்கன்னா தாமரை செயின், தாமரை டிசைனில் இருக்கிறாப்புல தாமரை செயின்னு சொல்கிறாங்க இந்த டிசைன். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தாலி செயினாக போடுறத காட்டிலும் நம்ம தங்க செயினோடு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும், உங்களுக்கு பவுன் மாதிரியுமே இருக்கும். அடுத்து வந்து இந்த ஒரு டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாலு கார்னருமே வந்து தெரியிறாப்புல இருக்குது, ஆனால் கிளிக்கெல்லாம் செய்யாது, அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக நல்ல ஒரு நல்லா இருக்கு இது. அடுத்து வந்து பட்டை செயின், பட்டை செயினே வந்து அவங்க வந்து டெல்லி செயின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பேர் சொல்கிறத காட்டிலுமே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்கேன். அந்த டெல்லி செயின்லே வந்து 2-in-1 பேட்டர்னில் இருக்கக்கூடிய செயின் இது. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க வந்து நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த கார்டை நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து, அதாவது இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பாலிஷ் போயிடுச்சின்னா வந்து பாலிஷ் கூட பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து டெண்டுல்கர் செயின், அது வந்து ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலான்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த செயினு. உங்களுக்கு பார்த்தாலே வந்து எந்த டிசைன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம சேனலில் வந்து கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. கோல்டும் இதுவும் ஒரே பேட்டர்ன் தான் இருக்குது. இது வந்து பிஸ்கட் செயின், பிஸ்கட் பேட்டர்னில் இருக்குது, குட்டி குட்டியாக பாக்ஸ் பாக்ஸாக வருது. அடுத்து வந்து முகப்பு செயின் பார்க்குறோம். இந்த முகப்பு செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சேம் தான், 6 மந்த் வரையிலும் கேரண்டி உண்டு, ரீபாலிஷ் பண்ணிக்கலாம், ரீவேல்யூவும் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ்லேருந்து இந்த முகப்பு செயின் ஸ்டார்ட் ஆகுது. சரடு இது. அடுத்து வந்து ரூபி ஸ்டோன் வச்சாப்புல ஒரு தின்னாக ஒரு முறுக்கு செயின் வருது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கு இதெல்லாம்.
நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். ஒரு முகப்பிலே வந்து மூணு ஹார்ட்டின்னு வச்சு அதில் ஒயிட் பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டோன் எல்லாம் வந்து விழாத லெவலுக்கு நல்ல க்ளோஸ்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். இது வந்து சிலிண்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் தான். சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். சிங்கிள் சின்ன சிலிண்டர், அதிலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட் ஸ்டோனில் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு மூணு சிலிண்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஸ்டோன்லாம் வேண்டாம், கொட்டி போய்டும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து கோல்டு பால் வச்சியுமே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் தான் காட்டுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகப்பெல்லாம் இல்லாத நல்ல கிராண்டாக, எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இது மாதிரி செயின் டிசைன்ஸுமே வந்து நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இதிலே தின்னாவும் பார்த்துருக்கோம். இது வந்து இந்த தாலி சரடிலே நல்ல திக்காக ஹெவியாக இருக்கிறாப்புல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.